குட் ஈவினிங் டு ஆல். நான் இந்த படத்தில் ஹீரோயினோட டாட்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வசந்த் சாரோட ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதுவும் அவார்ட் வாங்கியிருக்கு. அண்ணாவோட படத்தில் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் மெயின் வில்லனே நம்ம யோகி அண்ணா தான். ஸோ எனக்கு பேச வரல டக்குன்னு. ஸோ தேங்க்யூண்ணா. நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் வந்து கார்த்தி நானும் வந்து ஒரு 10 வருஷம் மேலே நண்பர்கள் ரெண்டு பேரும். அவருடைய ஷார்ட் ஃபிலிமில் எல்லாத்துலேயுமே டைலாக் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இந்த படத்தில் நான் வந்து டைலாக் வசனம் எழுதியிருக்கேன். பொதுவாகவே நான் டபுள் மீனிங் வசனம் எழுதுறதுல எனக்கு நான் விரும்ப மாட்டேன், அது எனக்கு ஒரு உடன்பாடம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வந்து கார்த்தி வந்து நம்ம அந்த கண்டென்ட் சொன்னப்போ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டென்ட் என்னென்னா அதில் எண்டு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட தப்பாயிடும். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டு இதை கொடுத்துட்டு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபன்னாக எழுதும் போது ஜாலியாக எழுதிட்டேன். செகண்ட் ஆஃப் ரொம்ப எமோஷனலாக எழுதணும், ஏன்னா ஒரு டைலாக் மிஸ் ஆனால் கூட மீனிங் தப்பாக போயிடும். ஏன்னா அந்த மாதிரியான கண்டென்ட்டு அடல்ட் ஃபுல்லாக போயிடும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாகவும் நல்லா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்ஸ். கார்த்திக் வந்து அடுத்த படத்துலேயும் நான் வசனம் எழுதுகிறேன் அவரோட ஃப்யூச்சர் ஃபிலிமில். ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணிக்கிறதுக்கு. வாய்ப்பு கொடுத்த கார்த்தி நண்பருக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கார்த்திக் வந்து எனக்கு ஒரு 13 வருஷமாக தெரியும், என்னோடய 2வது படத்துலேருந்து தெரியும். அப்போது வேறு மாதிரி பழக்கம், இப்போது இயக்குனராக எனக்கு தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய எடுத்திருக்காரு, அவார்டும் வாங்கியிருக்காரு. பூனே ஃபெஸ்டிவலில் வந்து 105 கண்ட்ரி கலந்துக்கிட்டு 1111 ஷார்ட் ஃபிலிம் கலந்துக்கிட்டதில் இவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து அவார்டு வாங்கினுச்சு. அது மிகப்பெரிய ஒரு விஷயம், நானும் போயிருந்தேன் அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு. அதுமாதிரி நிறையா ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, நிறையா அவார்டும் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார், அதில் வந்து ஹீரோ நடித்தவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அஸ்வின். அதுவும் ஒரு நல்ல படம். இது இப்போ இதுவும் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மெசேஜ் இருக்குது இதில், கூடி சீக்கிரம் படம் பண்ண போகிறாரு, இது யாருக்கும் தெரியாது, நான் இப்போ சொல்கிறேன், ரெடி ஆகிட்டாரு. இந்த ஊர்வசி வெப்சீரிஸ் வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக வரணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அடுத்து சீக்கிரமாக படமும் பண்ணிவிடுவார். வாழ்த்துக்கள். எனக்கு கார்த்திகை வந்து ஒரு 12 இயர்ஸாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டு ஃபைனலி சி ஹிம் இன் திஸ் பொசிஷன், ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். இந்த வெப்சீரிஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகணும். நீங்கள் இனியும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் சீக்கிரம் வீல் பி ஒர்க் டுகெதர். Thank you so much. இருக்கு தானே, ஏன்னா திரையரங்குகள் கூட ஒரு பெரும் ஆச்சரியத்துக்கு உண்டான விஷயம். எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் எல்லாரும் சமத்துவம் பேசுகிறப்போ சமத்துவத்தை முத முதல்ல எல்லாரும் கொடுத்தது திரையரங்குகளாக தான் இருக்கும். ஏன்னா திரையரங்கட்டும் தான் எப்போவுமே காசு கம்மியாக உள்ளவன முன்னாடியும் காசு அதிகமாக உள்ளவன பின்னாடியும் உட்கார வைக்கும். அதுதான் திரையரங்குகளுக்கு உண்டான பெரிய ஒரு உண்மையான விஷயம். அப்படியான திரையரங்குகள் தான் இன்னைக்கு உண்மையிலே இன்னொரு ஒரு சின்ன வரியில் சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களும் நல்ல மொழியையும் நல்ல தமிழையும் பேசணும்னா சாலி கிராமம் அழகான தமிழ் பேசினாவே போதுமானதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இங்கே என்ன சொல்லுதோ அதுதான் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியான ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய வாயிலிருந்தே கேட்டோம். பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெரிய நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தளத்துக்கு கண்டிப்பாக கார்த்திக் கண்ணன் அவர்களுக்கும் அவர்களும் இந்த டீமும் அப்படியே கண்டிப்பாக ட்ராவல் ஆவாங்க. அதே மாதிரி நிறைய படங்களில் பெரியரும் பெருமாள் மாதிரியான நிறைய படங்களில் நம்ம பார்த்து மைசில் இருந்த ஒரு நடிகை ரெசி ஆண்டனியம் மேம் வந்து அவங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை இந்த குழுவுக்கும். ஊர்வசி, ஏன்னா பேர்லேயே ஊர் இருக்கு, நமக்கு ஊருக்கு ரொம்ப ராசியா, ஊர்வசிக்கு நமக்கு ராசி தான். ஊர்வசினாலே வெற்றி தான். ஊர்வசினு நடிகை வந்தாங்க, கொடி கட்டி பிறந்தாங்க. அப்புறம் சாங்கு ஊர்வசி ஊர்வசி டேக் இட் இஸ் ஊர்வசி, அந்த சாங் பெரிய ஹிட் ஆச்சு. அது மாதிரி ஊர்வசினாலே கொஞ்சம் வெற்றி தான். இந்த டைட்டில் ஊர்வசின்னு வச்சுருக்காங்க, இந்த வெப் சீரியஸ்க்கும் மிகப்பெரிய வெற்றியை அடையணும். கார்த்திக் கண்ணன் இன்றைக்கி வந்து வெப் சீரிஸ் வந்து ரொம்ப இளைஞரில் கவர்ற ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி இளைஞர் கவர் மாதிரியே எடுத்துக்க நினைக்கிறேன். அப்புறம் சார்பே சொன்னார் ட்ரெயிலில் பார்த்து ஏமாதிராதிய,
இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும்ட்டு நல்ல விஷயம் இருக்கணும் எதிர்பார்க்குறேன். நம்ம வந்து இந்த வெப்சீரிஸ் ஆரம்பத்தில் இளைஞரை கவர்றதுக்காக த்ரில்லர் அப்புறம் செக்ஸ் கலந்துலாம் இருந்தது. அது பிகினிங் தான், இளைஞரை கவர்றதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஈர்ப்பு தான். இப்போ அப்படி இல்லை, நல்ல விஷயங்களை வெப்சீரிஸில் சொன்னால் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு வரவேற்பு வெப்சீரிஸ் இருக்குது. கார்த்திக் கண்ணன் நான் இது பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலியோடு இருந்துச்சு, இது படத்தில் இருக்கணும். இருக்கும்ல கண்டி பார்க்கணும். ஏன்னா வெறும் ஒரு செக்ஸ் மாதிரி வச்சுட்டுலாம் நடத்திட முடியாது. அது ஒரு ஒரு பிள்ளையாசிரியை வச்சுங்க, அது பிள்ளையார் நீங்கள் முருகையே எடுத்துட்டீதில்ல, முரு ரெண்டு வச்சுக்கல அவர் கட்டிக்கிட்டார். ஆமாம், அது அதனால் முருகன் இழுத்தாச்சதில்ல. கார்த்திக் கண்ணன் இந்த வெப்சீரிஸ் மூலமாக நல்ல வரவேற்பு பெற்று அவர் வந்து இந்த இதுலேருந்து பெரிய திரைக்கு வரணும். பெரிய திரைக்கு வந்து நல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு தான் அன்றைக்கி சினிமா நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா புது புதுசுலாம் கொண்டு வராங்க, நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் நல்ல ஒரு கண்டென்ட்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி வெற்றிக்கு பிரம்மாண்டம் கொடுக்கணும் செலவு பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. நல்ல விஷயம் சின்ன படிச்சுருந்தா கூட அது பெரிய இடமாக இன்றைக்கி மக்கள் கொடுக்குறாங்க. மக்கள் ரெடியாக இருக்காங்க, நல்ல படங்களை வர வைக்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதனால் வர வர புது இயக்குனர்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் நம்பியோ பிரம்மாண்டத்தை நம்பியோ ஏமாற வேணாம், சின்ன விஷயத்தை பெருசாக ஜெயிக்கலாம். அப்படி கார்த்திக் கண்ணன் ஜெயிக்கணும். அவருக்கு என் வாழ்த்துக்கள், நன்றி.